கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை அடுத்து முகக்கவசம் தலைக்கவசம் இல்லாமல் வரும் பொதுமக்கள் இளைஞர்கள் ஆகியோருக்கு காவல்துறையினர் அறிவுரை வழங்கி வருவதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் தமிழ் மாறன். தமிழ்நாடு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் இன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் காவல்துறையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் இன்று ஆடி 18 முன்னிட்டு பொதுமக்கள் ஆங்காங்கே சுற்றித் திரிவதால் கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி ராமநாதன் அவர்கள் பல்வேறு இடங்களில் சோதனை செய்தும் பல்வேறு இடங்களுக்கு சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேசி வருகின்றனர். இந்நிலையில் பொதுமக்கள் முகக்கவசங்கள் மற்றும் தலைக்கவசம் அணியாமல் பல்வேறு இடங்களில் சுற்றித் திரிகின்றன என்று தகவலின் பேரில் கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி ராமநாதன் அவர்கள் கச்சிராய்பாளையம் சாலையில் உள்ள தீயணைப்பு நிலையம் எதிரில் என்று பார்க்கும்போது அங்கே சோதனை செய்யும்போது பல்வேறு பைக்குகள் முகக்கவசம் இல்லாமலும் தலைக்கவசம் இல்லாமல் பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டே இருந்தன. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி ராமநாதன் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு அறிவுரை கூறும் வகையில் பல்வேறு பைக்குகள் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு முகக்கவசங்கள் அணிய வேண்டும், அதே போல தலைக்கவசம் அணிய வேண்டும், ஊரடங்கு உத்தரவின் போது மக்கள் யாரும் வெளிவரக்கூடாது என்று அரசு உத்தரவின்படி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தடுக்கும் வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரண்குறால் அவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி மற்றும் அரசு அதிகாரிகள் போன்ற அனைவரும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கேப்டன் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சியிலிருந்து தமிழ்மாறன்.